சரி எனக்கு அங்க வருவாங்க. அடுத்தது புளிக்குழம்பு சூப்பரா இருக்கும் மாமா. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சமையல் நம்ம வீட்டில், என்னென்னா சேனக்கிழங்கு புளிக்குழம்பும் சேனக்கிழங்கு வறுவல் மணப்போடா மத்தியானம் லஞ்சுக்காக அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். சேனக்கிழங்கு வந்து ரெண்டு டைப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக ரெண்டு விதமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். குழம்புக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, வறுவலுக்கு வந்து இந்த மாதிரி பட்டப்பட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து குழம்புக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு எடுத்துக்கிற கிழங்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கிழங்கு வந்து முக்காப்பா தான் வேட்டுங்க, நம்ம அதுக்குள்ளே வந்து குழம்புக்கு வந்து மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம், வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணாங்க, சோம்பு ஒரு ஸ்பூனு, சீரக ஒரு ஸ்பூனுங்க, பட்டை கொஞ்சம், ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயங்க, ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூளுங்க, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டுங்க, கால் மூடி தேங்காய் துருவல், ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ எல்லா பள்ளியும் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலெண்ணெய்ங்க, கடலைப்பருப்புங்க, கூடவே உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் முக்காப்பா தான் வதங்கினதுக்கப்புறம் சீரகம் சோம்பெல்லாம் சேர்த்து வதக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வதக்கி வச்சுக்கேன். இப்போ இது கூடவே இதையே சேர்த்துக்கலாம், சீரகம் சோம்பு பட்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க, கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். மிளகாய் எல்லா பொருளும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நம்ம இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துங்க இந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கிழங்குக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கிழங்கு வந்து உப்பு பிடிச்சிதுன்னா நம்ம குழம்புக்குள்ள உடையிலும் உப்பு கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க, அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். மல்லித்தூளையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து ஒரு கலர் கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ கிழங்கு வந்து முக்காப்பா தான் வெந்துருச்சுங்க. இனி வந்து நம்ம இறக்கி தண்ணியை வடித்து வச்சிடலாம். மீதி பாகம் வந்து குழம்புக்குள்ளே போட்டு வேகையில் கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இறக்கி வடித்து வச்சிடலாம். வறுத்து பொருளெல்லாம் நல்லா ஆறிச்சுங்க, இப்போ அரைச்செடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்துங்க நல்லா அரைச்சாச்சுங்க, இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்செடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சாச்சுங்க, தாளிக்கக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம வறுவலுக்கு வந்து சேனக்கிழங்கு வந்து வேக போட்டுடலாங்க. இந்த சேனக்கிழங்கு வந்து அரை வேக்கடை வெந்தால் போதும், கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டப்பட்டையாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேனக்கிழங்கு வாங்கியில் புதுக்கிழங்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாக்கு வந்து நமிக்குன்னு சொல்லுவாங்க, அரிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே புதுக்கிழங்கு இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் வந்து வாடை போட்டு செஞ்சோம்னா அந்த அரிப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும், பழைய சாகியில் அதோட அரிப்பு தன்மை வந்து கம்மியாயிரும். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பை தாளிச்சுக்கலாங்க. குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலைங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க, நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். நம்ம காயிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வறுவலுக்கு வந்துங்க கிழங்கு வந்து அரை வேக்கடை வந்தால் போதும். ஒரு எலுமிச்சை மலை சைஸ் புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. மசாலா வந்து நல்லா ஒரு வதக்கு வதக்கினதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். நான் வந்துங்க 2 சின்ன தக்காளி வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி கையில் கரைச்சி செதுக்கல நல்லாயிருக்கும், குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லா நைஸாக கரைக்கணுங்கிறதுல ஒரு 1-2 கரைச்சா போதுங்க. இந்த மாதிரி தக்காளி கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. புளியும் தக்காளி சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்குங்க. இந்த சைடு வந்து கிழங்கு வந்து வெந்துருச்சு, இப்போ வந்து வடித்து எடுத்துக்கலாம்.
இப்போ புளி தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்குதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டுங்க. நம்ம வேக வச்சிருக்கிற கிழங்கையும் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மசால் கூட கிழங்கெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து குழம்பு கோச்சி இறக்கணும்னா சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ குழம்பு வந்து கோச்சிட்டுக்குதுங்க. நம்ம கிழங்கு வடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த வறுவலுக்கு வந்து பொடிகள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அரை கிலோ சேனக்கிழங்குங்க. அதுக்கு வந்து மசாலுக்கு வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூளுங்க. இப்போ நம்ம கிழங்குலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடியில எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரிங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசாலாவை கலக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுக்கிற கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாம். இந்த கிழங்குல எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கிழங்கு வந்து ரொம்ப வேக வச்சோம்னா கிழங்கு வந்து உடஞ்சிருங்க. அதுக்காக தான் பாதி வேக்காடு வேக வைக்கிறோம். இனி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாவோட நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலக்கலாங்க. சேனக்கிழங்கு வறுவல் வந்து தாளிச்சிடலாங்க. அதுக்கு 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. சோம்பு போட்டு பொரிச்சாச்சு. அதுக்கடுத்தது கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்துங்க நம்ம பரட்டி வச்சிருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த கிழங்க போட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாங்க. டீ வந்து அதிகமாக எரிக்க வேண்டாம், மீடியமாகவே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து எதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும்னாங்க, அந்த எண்ணெயிலேயே தான் அந்த கிழங்கு வதங்க போகுது. அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கிறோம் அதிகமாக. அப்படியே டீயை வந்து மீடியமாகவே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கோச்சி பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நம்ம போட்ட கிழங்குலாம் எப்படி இருக்குங்க, நல்லா வெந்திருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கிழங்கு வந்து கலக்கிட்டே இருக்கணுங்க. கலக்காம விட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. ஒரு நான் வந்து 2-3 டைம் கலக்கி விட்டே தான் இருக்கிறேன். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கிழங்கை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா மசாலா வாசனையெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், சாப்பிட்றலாமா மாமா? சாப்பிட்றலாம். இப்போ சூப்பராக வந்து சேனக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சேனக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மத்தியானத்துக்கு வந்துங்க சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்றலாம். குழம்பு வந்துங்க 6:30 நல்லா கெட்டியாகுது பாருங்கள். இந்த புளிக்குழம்பு வந்துங்க சுட சுட சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாங்க மாமா, நம்ம வந்து இது சேனக்கிழங்குவோம். மற்ற ஊரில் எல்லாம் என்ன கிழங்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. கருணக்கிழங்குங்கிறாங்களா இல்லை சேப்பக்கிழங்குங்கிறாங்களான்னு தெரியல. சேனக்கிழங்கு வறுவலுங்க. அடுத்தது புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும் மாமா. அப்படியே இந்த மசாலா வடை எண்ணெயில் நல்லா வதங்கம் வேறு லெவல் டேஸ்ட்டு. இப்படியே அந்த கிழங்கு குழம்புலாம் சேர்த்து இப்படியே காயோட பிசைஞ்சு சாப்பிட்டா ஒரே கிழங்குல 2 சமையல் 2 இன் 1 மாமா. குழம்பு டேஸ்ட் தான் முக்கியம். ஒரே கிழங்கா இருந்தாலும் டேஸ்ட் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குதல்ல, நம்மளுக்கு டேஸ்ட் தான் முக்கியம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இந்த குழம்பு சாப்பாடோட இது வறுத்து கிழங்கு வச்சு சாப்பிடலாம், வேறு லெவல் இருக்குங்களா. கிழங்கு வந்து வேக வைக்கிறதுங்க. குழம்புக்கு வந்து 1/4 வேக்கடமும் நம்ம வறுவலுக்கு வந்து 1/2 வேக்கடம் வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்குறேன். இந்த சேனக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வறுத்திங்கன்னா தயிர் சாப்பாடுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதேமாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த டேஸ்ட்டை சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க.